அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செல்வி சமையலில் சுவையான கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. ஒரு வாணலில் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயத்துக்கு உரித்து கழுவி வச்சுருக்கேன். இதுலேயே போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 10 பல்ல அளவுக்கு உரித்து சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். அதையும் இதிலே போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 3 மிளகாய் அளவு வச்சுருக்கேன். இதில் போட்டுக்கலாம். இஞ்சி வந்து ஒரு 4-5 பல்ல அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி இதிலே போட்டுக்கலாம். வரமிளகா 5 மிளகாய் வச்சுருக்கேன். இதில் போட்டுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வந்து 3 தக்காளி நான் வந்து நாளாக நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு அதே இதிலே போட்டுக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசம் பிறந்தண்ணி வணக்கணும். இப்போ தக்காளி நல்லா பச்சை வாசம் பிறந்தண்ணி வணங்கிருச்சு. கொத்தமல்லி தழை ஒரு சின்ன கட்ட அளவுக்கு நான் பிச்சு கழுவி வச்சுருக்கேன். 4 டைம் அளவுக்கு கழுவி வச்சுருக்கேன். மண் இல்லாத அதே இதில் போட்டுக்கலாம். புளி வந்து தேவையான அளவு கொஞ்சம் கழுவி மண் இல்லாத எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆட்டும்னு அதுக்கப்புறம் அரைச்சி தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நல்லா 5 நிமிஷம் ஆறிடுச்சு. இப்போ இந்தமாரி நல்லா குறுகுறுன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சாருந்தால் டேஸ்ட் வர்றது. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ வாணலில் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3 1/4 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். இதிலே போட்டுக்கலாம். கருவேப்பில வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு வச்சுருக்கேன். அதையும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னி வந்து இதில் ஊற்றிக்கலாம். இது ரொம்ப கொதிக்க தேவையில்ல, அடுப்பாக பண்ணிடலாம். இப்போ வந்து சுவையான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லையும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.